தமிழக மக்களோட அஞ்சாத சிங்கம் ஆசை தலைவன் அப்படின்னு சொல்லலாம் அரசியலையும் தாண்டி பொதுமக்களுக்கு பல உதவிகள் செஞ்சு திரைப்படங்கள் மூலமா கதாநாயகனா மட்டும் இல்லாம நல்ல காரியங்கள் செஞ்சு பொது வாழ்விலுமே நல்லவனா வாழ்ந்த நடிகரும் அரசியல்வாதியுமான கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பூத உடல்ல நல்ல அடக்கம் செஞ்சுட்டாங்க இந்த நல்ல அடக்கத்துக்கு கூட இந்த மனுஷன் வரவே இல்லையே ரெண்டு நாட்கள் இந்த உடல் வைக்கப்பட்டதே அப்ப கூட வரலையே எல்லாம் நிஜமாவே மனசாச்சின ஒண்ணு இருக்கா இல்லையா அப்படின்னு தான் பலரும் விளாசி இருக்காங்க அது வேற நடிகர் வடிவேலு அவர்கள் தான் நடிகரும் அரசியல்வாதியுமான கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் நேற்று உடல்நிலை சரியில்லாமல் கொரோனா தொற்று ஏற்பட்டு மூச்சு விட முடியாத காரணத்தினால இயற்கை எய்திட்டாங்க இந்த ஒரு சம்பவம் நாட்டு மக்களையே ஒழுக்கருச்சு அப்படின்னு சொல்லலாம் அரசியல் சினிமா பொது வாழ்வுனு எல்லா இடத்திலுமே நல்லவரா மட்டுமே வாழ்ந்த மக்களுக்கு சேவைகள் மட்டுமே செஞ்சு இப்போ வரைக்கும் நல்ல பெயரை மட்டும் எடுத்தே இவர் அப்படின்னு சொல்லலாம் இவர் இறந்த ஒரு விஷயம் எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்துச்சு இன்னைக்கு நடந்த ஊர்வலம் வரைக்குமே நிறைய ரசிகர்கள் தொண்டர்கள் இவரை பாக்க ஆர்வமா காத்துட்டு இருந்தாங்க ஆனா கூட்டம் வர வர அதிகமானது தவிர குறையல இதனால போலீசார் ரசிகர்களையும் தொண்டர்களையும் பாக்குறதுக்கு அதாவது பொதுமக்கள் பாக்குறதுக்கு அனுமதிக்கல விஜய் அவர்களோட குடும்ப நண்பர்கள் குடும்பங்கள் மட்டும் தான் இருநூறு பேர் தான் அனுமதி அப்படின்னு சொல்லிட்டாங்க கோயம்பேடுல இருந்து தீவு திடல் இப்போ தீவு இருந்து கோயம்பேடுல கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட தேமுதிக அலுவலகத்துலதான் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பூத உடல் நல்லடக்கம் அரசு மரியாதையோட இவரோட உடல் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கா தன்னோட ஆசை கணவர் மண்ணுல புதைக்கப்படுறத பார்த்து கடைசி இறுதி அஞ்சலியை செலுத்தினாங்க பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தொடர்ந்து அவரோட மகன்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாரும் எல்லாருமே அவங்களோட முறைப்படி இறுதி அஞ்சலி செலுத்த கேப்டன் விஜயகாந்த் அவர்களா நல்லடக்கம் செய்துட்டாங்க இவ்ளோ நடந்திருக்க இவ்ளோ விஷயங்கள் செய்யப்பட்டிருக்க இரண்டு நாட்கள் கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட பூத உடல் எல்லாரும் பார்க்கிறபடியான பார்வை அதாவது அஞ்சலி செலுத்துறதுக்காக வைக்கப்பட்டிருக்கு இப்படி இருந்தும் காமெடி நடிகரான வடிவேலு அவர்கள் வந்து இவங்கள பார்க்கலையே அப்படின்றதுதான் பல பேரோட கேள்வியா இருக்கு நகைச்சுவை நடிகர் வடிவேல் அவர்களுக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கு அப்படின்றது ஊருக்கே தெரிஞ்ச விஷயம் தான் ஆனா இப்போ அந்த மனுஷன் உலகத்திலேயே இல்ல அப்படிங்கும் போது ஒரு கடைசி மனிதாபிமானம் கூட இல்லாம இப்படி பண்றாரு அப்படின்றது பலரோட கேள்வியாகவும் இருக்கு இதை தொடர்ந்து ப்ளூ சட்ட மாறன் வந்து நகைச்சுவை நடிகரான வடிவேல் அவர்களை விளாசிட்டே இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம் தொடர்ந்து ட்விட்டர்ல அவரோட வருத்தத்தையும் அவரோட ஆதங்கத்தையுமே பதவிட்டுட்டே இருந்தார் அதுல அவர் என்ன சொல்றாருன்னா விஜயகாந்த் மறைவு செய்து கேட்டு பல ஊர்களில் இருந்து முன்னணி நடிகர்கள் வந்து அஞ்சலி செலுத்திட்டு இருந்தாங்க மன்சூர் அலிகான் அவர்களோ விஜயகாந்த் அவர்களோட கால கடைசி வரைக்கும் உட்கார்ந்து ஆனா மன்சூர் அலிகானோ விஜயகாந்த் அவர்களை பத்தி ஒரு காலத்துல தவறா பிறகு ஆனா இந்த இப்படி பண்றாரு தான் பலரோட கேள்வியாவும் இருக்கு விஜயகாந்தால சினிமாவில வளர்ந்து முன்னாடி காமெடி நடிகரா வள வந்தவர் தான் வடிவேலு கடைசி வரைக்கும் ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கல புளூ சட்ட மாறன் இதை பத்தி நிறைய ட்விட் போட்டுட்டு இருக்க நிலையில விஜயகாந்த் அவர்களோட நண்பனான தியாகு ஒரு விஷயத்த சொல்றாங்க என்ன சொல்றாருன்னா அற்ப காரணத்துக்காக விஜயகாந்தை எடுத்துட்டாரா வடிவேலு அதாவது இருநூத்தொன்பது ரூபா சம்பளத்துக்காக சின்ன கவுண்டர்ல நடிக்க வந்தாரு வடிவேலு விஜயகாந்துக்கு கொடபுடி மட்டுமே தான் அவரோட கேரக்டர் அவருக்கு துணிமணிகளை எடுத்து கொடுத்தவர் தான் என்னோட நண்பர் விஜயகாந்த் ஒரு நாள் விஜயகாந்தோட வக்கீல் இறந்துட்டாங்க அவரோட வீடு சாலி கிராமத்துல வடிவேலும் வீட்டுக்கு எதிரதா இருக்கு துக்கம் விசாரிக்க வந்த சிலர் வடிவேலு வீட்டு இருக்க வண்டிய பார்க் பண்ணிட்டாங்க இது கூட பொறுத்து கொள்ளாத வடிவேலு ஏன் என் வீட்டு பக்கம் வண்டியை நிறுத்துறீங்க வண்டி எல்லாம் எடுங்கன்னு ரொம்ப கோமா சத்தம் போட்டாரு ஏன்பா சாவு வீட்டுக்கு வந்தவங்க கொஞ்ச நேரத்துல கிளம்பிடுவாங்க அது வரைக்கும் பொறுத்துக்க கூடாதா இப்படி கொச்சியா பேசுறியா இது நியாயமா அப்படின்னு விஜயகாந்தோட நண்பர்கள் சிலர் கேட்டாங்க ஆனா வடிவேலு அதை கேட்கல இதனால அங்க பெரிய கலவரமே நடந்துச்சு இந்த செய்திய அரசியலாக்கி விஜயகாந்த வாங்கணும் அப்படின்றதுக்காகவே அவர் ஒரு கட்சியில சேர்ந்து விஜயகாந்த் அவர்களை ரொம்பவே தரக்குறைவா பேசியிருக்காரு இதுதான் இந்த காரணம் அப்படின்னு சொல்லிட்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களோட நெருங்கிய நண்பரான நடிகர் தியாகு அவர்கள் ஒரு இன்டர்வியூல ஷேர் பண்ணிருக்காரு அட என்ன நடந்தா என்ன கடைசி வரைக்கும் வந்து பாத்துருக்கணும்ல அப்படின்னு தான் பலரோட கருத்துக்களை இருக்கு உங்களோட கருத்து என்ன அப்படின்றத கிழக்கு சொல்லுங்க